வெல்கம் டு ட்ரெண்டிங் யுகான சேனல். இன்னைக்கு எப்படி கோவில் புளிசாத மேய செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திட்டு ரெண்டு ஸ்பூன் எள்ளு, ரெண்டு ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு ஸ்பூன் மிளகு நல்லா போட்டு செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பியும் பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு வரமிளகாவை நல்லா வறுத்துக்கணும். வறுத்த வரமிளகாயெல்லாம் மிக்சியில் பொடி பண்ணியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா புளி எவ்வளோ தேவையோ அதை தண்ணியில் நல்லா கரைச்சி மஞ்சள்தூள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கடலப்பருப்பு போடணும். கடலப்பருப்பு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை போடணும். மறுபடியும் ஒரு நாள் உங்களுக்கு கிள்ளி பாருங்க. வறுத்த நிலக்கடைய 100 கிராம் போடணும். நம்ம எள்ளெல்லாம் வறுக்கிறப்பயே மல்லி வர மல்லி வந்து வறுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி தூள் இருந்தால் அதை கூட 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலெல்லாம் ஃப்ரை ஆனானே கொதிக்க வச்ச புளி தனியாக ஊற்றணும். நல்லா கொதித்த பிறகு எள்ளு, மிளகு, வெந்தயம் இதை வறுத்து பொடியை போடணும். நெக்ஸ்ட்டு மிளகாய் வறுத்து அந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த பொலிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்புவும் பெருங்காயம் போட்டு கொதிக்க வைங்க. கொதிச்சோடனே புலிக்காய்ச்சல் ரெடி. உதிரி உதிரியா சாதம் பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டு புலிக்காய்ச்சல் போட்டு பிசைஞ்சு வச்சா நம்மளுக்கு சூப்பரான கோவில் புளி சாதம் ரெடி. ட்ரெண்டிங் யுகான சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.